அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் தெரிக்கும் 600 மேற்பட்ட பேர்கள் கொண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸ் லிஸ்ட்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரில் கொண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலம் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையோட விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிஷ்ட பேர் சுட்ட, திருமணப்பருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரியாதை, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலம் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ராமச்சந்திரன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பண்புகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, தந்திரசாலியாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, எதையுமே யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க. நாலாவது பாயிண்ட்டு, வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, தனிமை விரும்பியாக இருப்பீங்க, இல்லைனா லோலினஸ் ஃபீலிங் இருக்கும். ஏழாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாதுங்க, ஸ்டெடி மைண்ட் அப்படிங்கிறது இருக்காது. எட்டாவது பாயிண்ட்டு, தாய்மாமா வழியில் அறுப்ப ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு, அவங்கள நினச்சி நீங்கள் அமாவாசை தரும், தயிர் சாதானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, தாய்மாமா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும். பத்தாவது பாயிண்ட்டு, தாய்மாமா அல்லது மாமனார் உறவில் விரிசல்கள் உண்டு. பதினோராவது பாயிண்ட்டு, பூரிய தொட்டு மாறியிருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். பதிமூணாவது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. பதினாலாவது பாயிண்ட்டு, என்னடா வாழ்க்கை அது பசாடி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி உடவை தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டிருப்பீங்க, இல்லை தற்கொலை எண்ணங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டு, நெகட்டிவ் முயற்சிகளுக்கு நீங்கள் ஈடுபடக்கூடாது. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சியை நினச்ச ஒரு மனக்கவலை, ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். பதினெட்டாவது பாயிண்ட்டு, அம்மா வந்து டாமினேட்டராக இருப்பாங்க, அவங்க சொல் பேச்சு எல்லாரும் கேட்கறவங்க இப்படி நடக்கும்னு நினைப்பாங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க, அதன் காரணமாக தலைவலி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. இருபதாவது பாயிண்ட்டு, காது மூக்கு தொண்டை பிரச்சனை, இஎன்டி ப்ராப்ளத்தினை அவதிப்படுவீங்க. 21வது பாயிண்ட்டு, கைவலி தோள்பட்ட வலி பிரச்சனையும் உண்டு. 22வது பாயிண்ட்டு, உட்கார இடத்துல பயில்சாலி அல்லது கொப்பளத்தாலையும் அவதிப்படுவீங்க. 23வது பாயிண்ட்டு, திருமணம் உங்களுக்கு லேட்டாகும், தாமத திருமணம் தான் நல்லது. 24வது பாயிண்ட்டு, திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், திருப்தி இருக்காது. 25வது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்கும். 26வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இதிலெல்லாம் பெயர் எழுத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. 27வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா குடும்பத்தில் மண்ணக்கோரி சாபம் கொடுத்தவங்க உண்டு, அதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இடம் பூமி சம்மந்தமான பிரச்சனை, வீடு வாங்கிறது விற்கிறது சம்மந்தமான பிரச்சனை, பாகப்பிரிவின பிரச்சனைங்கிறது ரொம்ப தலைவலியான பிரச்சனையாக இருக்கும். அவசியம் இதை சரி செய்யணும். 28வது பாயிண்ட்டு, இடம் வீடு சம்மந்தமான ஒரு தீராத மனக்கவலை உண்டு. 29வது பாயிண்ட்டு, சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க, ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. 30வது பாயிண்ட்டு, ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை, ஒரு மன வருத்தம் இருக்குங்க உங்கள்கிட்ட. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட்ட பண்ணுறது அப்படிங்கிற கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 31வது பாயிண்ட்டு, சேல்ஸ் தொழில்கள் செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 32வது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 33வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. 34வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உங்களுக்கு உண்டு. 35வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி இல்லை தொழில் செஞ்சாலும் சரி சிரிச்ச முகமாக இருந்தால் தாங்க முன்னேற முடியும். 36வது பாயிண்ட்டு, வேலையில் கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க. 37வது பாயிண்ட்டு, பெற்ற பிள்ளைகளுடனும் சகஜமான உறவு இருக்காது. 38வது பாயிண்ட்டு, சொந்த வீடு யோகம் உண்டு. 39வது பாயிண்ட்டு, சீட்டு அல்லது எம்எல்எம் அல்லது ஷேர் மார்க்கெட் இதில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டு அதில் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. 40வது பாயிண்ட்டு, அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார். 41வது பாயிண்ட்டு, அப்பா வந்து எந்த விஷயத்துலையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். 42வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 43வது பாயிண்ட்டு, அப்பாவின் உழைப்பினால் சேர்த்த பணம், அப்பாவின் உழைப்பினால் சேர்த்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும். 44வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு, அவங்களை நினச்சி நீங்கள் அம்மாவாசத்தரும் தயிர் சாதானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 45வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா வழியில் கெட்டசாவு அடைஞ்சவங்க உண்டு, ஏன் உங்கள் அப்பாவுக்கே துர்மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இந்த பித்ருசாந்தியெலாம் அவசியம் இங்கே செய்யணும். 46வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்த ஒரு பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வாழ வந்த பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, ஏதோ பிரச்சனை குறையோடி இருப்பாங்க. ஸோ அவசியம் இதை சரி செய்யணும். இது சொந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள்.
47வது பாயிண்ட், நீங்கள் வேலை காரணமாகவோ அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ மனைவியை பிரிஞ்சு வாழ்வீங்க. 48வது பாயிண்ட்டு, மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 49வது பாயிண்ட்டு, சைவன பிரச்சனை இருக்குதுங்க, அது உங்கள் பேரே சொல்லுது. இந்த சைவனை இருந்துச்சுன்னா உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி கால் வலி பிரச்சனை, அல்லது அடிக்கடி கால்லையே அடிபடுறது, முழங்கால் உளைச்சல், கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே கால் உளைச்சல் வந்துடுது, தரையில் ஒரு 10 நிமிஷம் மேலே உட்காந்தாலே கால் பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும், நைட்டு நிம்மதியாக தூக்கம் வராது, உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் லேட்டாக தான் தூங்குவீங்க. அப்படியே தூங்கினாலும் இந்த தூக்கத்தில் ஒரு திருப்தி இருக்காது, கனவு கெட்ட கனவு உள்ள தூக்கமாகவோ அல்லது பதறி பதறி மணிக்கக்கூடிய தூக்கமாகவோ இருக்கும். ஸோ அவசியம் இதை சரி செய்யணும், இந்த சேவனைக்கு தான் நீங்கள் அவசியம் சரி செய்யணும். இது சம்பந்தமான நிறைய சிம்டம்ஸ் சொல்லலாம் அன்பர்களே, நான் சொன்ன நீங்கள் ஆமான்னு தான் சொல்வீங்க, அது பப்ளிக்கில் இப்போ யூடியூப்பில் பேச விரும்பலை. நம்பிக்கை வச்சுனா ப்ரைவேட் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள், அந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு நிரூபித்து காட்டி அந்த சேவனைக்கு தக்க வழிகாட்டுறேன். நீங்கள் அதை 45 நாளிலே நல்ல மாற்றத்தை நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்வீங்க அன்பர்களே. ஸோ அவசியம் இதை நிவர்த்தி செய்யணும். 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அல்பாலிக்கு நிற்குது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளியம்மன் தாய் தாங்க. இத்துடன் ராமச்சந்திரன் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெடுங்கிறேன். பேரை வச்சே நம்ம பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை சின்னம் எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.